மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 7600 கனடியாக குறைப்பு. டெல்டா பாசனத்திற்கு நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு 9000 கனடி நீர் திறப்பு. குப்பைகளை அகற்றுவதில் விதிமுறைகளை பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம். இதுவரை 118,800 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தகவல். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மீண்டும் மின் உற்பத்தி தொடக்கம். முதற்கட்டமாக 110 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கிய நிலையில் படிப்படியாக மின் உற்பத்தி அதிகரிக்கும் என அதிகாரிகள் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் தம் இடத்திலேயே பலி. படுகாயமடைந்த 15-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் 2 பேர் நிலைமை கவலைக்கிடம். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 188 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. ஆட்டம் தொடங்கிய 1 மணி நேரத்தில் அனைத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்திய வீரர்கள் அசத்தல். ஆந்திராவில் உருது பள்ளியில் பெண் ஊழியரிடம் தலைமை ஆசிரியர் உல்லாசம். மாணவர்கள் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. பொங்கல் பரிசு திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்களுடன் நாளை ஆலோசனை. தமிழக சட்டசபை கூடும் தேதி ஆளுநர் உரையில் இடம்பெறும் கருத்துக்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மகுடம் சூடுவது யார்? இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா பிரான்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை.